தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்தோ எழுப்பீரோ உண்மகள் தான் உமையோ அன்று செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமா என் மாதவன் வைகுண்டன் என்றும் மாமன் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை அவளை எழுப்பீரோ உண்மகள் தான் உண்மையோ அன்று செவிடோ அனந்தலோ ஏமன் ஏமன் பெருந்துயல் மந்திரப்பட்டாலோ மாமா மாமா என் மாதவன் வைகுந்தன் என்றென்றி நாமும் பலவும் அவிற்றேலோ எம்பாவாய். சங்கீதம் ஸ்வரங்கள் நல்லா தான் இருக்கே மதுரமா, ஆனா கூட அதுக்காக நம்ம தயங்க கூடாது, பாடணும் பாடணும். ஏன்னா அவனுக்கு புரியும் நம்முடைய பாவனை. எனக்கு பாட வராது பழம் போருக்கும் முன்னை பழம் போருளே முன்னை பழம் போருக்கும் முன்னை பழம் போருளே பின்னை போதுமை பேற்றும் அப்பெற்றியனே பின்னை பின்னாச்சு அங்க மியூட் ஆயிடுத்து போல இருக்கு. அந்த மாமி பாடுறது அப்படியா? மாமி தான் அன்மியூட் பண்ணும். ஓ அவாகு எனக்கு இந்த பேர் இல்ல கலெக்ஷன் போருக்கும் முன்னை பழம் பொருளே முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்றவும் சீரடியோ முன்னை பிரானாக பெற்றவும் சீரடியோம் உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே என் கணவர் ஆவார் அவர் உகந்து அன்னவரே என் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் சொன்ன பரிசே தோழும்பாய் பணி செய்வோம்
இன்ன வகையே எனக்கென் கோல் நல்லுதியே இன்ன வகையே எனக்கென் கோல் நல்குதியே என்ன குறையும் மேலோ ரெம்பாவாய் என்ன குறையும் இலோமேலோ ரெம்பாவாய் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய यततो ह्यपि कौन्तेय पुरुषस्य विपश्चितः इन्द्रियाणि प्रमाथेनि हरन्ति प्रसभं मनः द श्रीलंका ब्रॉडकास्टिंग कॉर्पोरेशन நான் அங்க போய் போய் அந்த ஸ்டுடியோ பார்த்துட்டு வந்தேன் சின்ன வயசுல நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான இடத்துல இருந்தது ஸ்ரீலங்கா ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் டெய்லி இந்த ப்ரோக்ராம் நாங்கள் வடக்கில் இருந்தோம் நாக்பூரில் தமிழ் நிகழ்ச்சிகள் சாயங்காலம் ஆரம்பி 4:30 to 6 அதுக்கப்புறம் கிறிஸ்துவ பிரச்சாரம் இருக்கும் 6 மணிக்கு நாங்கள் மூடிடுவோம் 5:00 to 6 குறிப்பாக 4:30 to 5 கூட வேறு ஏதோ பொப்பிசை பாடல்கள் அப்படி இப்படிங்கிற நம்ம இருக்கும் ஸ்ரீலங்கா ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபன ஆசிய சேவை அப்படின்னு அவங்க அந்த குரல் அந்த பேசுகிற விதம் கூட ஞாபகம் இருக்கு அந்த ஸ்டூடியோக்குள்ளே போயிருந்தேன் பிரம்மாண்டமாக இருக்கு பிரம்மாண்டமாக பெரிய ஸ்டூடியோ எப்படிப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தால் அவ்வளோ பர்ஃபெக்டாக 4:30 ஆரம்பித்து எல்லா விஷயமும் கரெக்டாக அந்தந்த டயத்தில் நடந்து கரெக்டாக விளம்பரம் சொருகி அவர்களுக்குள்ள அந்த ஒவ்வொருத்தரும் அங்கே வேலை செய்கிற ஒவ்வொருத்தருமே ரொம்ப டிசிப்ளினாக ரொம்ப கவனமாக இருந்தால் தான் அந்த மாதிரி ஒன்று நடக்கும் பாருங்கள் நம்முடைய ஒரு சின்ன ஒரு முயற்சி கூட நமக்குள்ள நமக்கு வந்து கவனம் எங்கேயோ செதறி போயிடுது இன்னைக்கு என்னுடைய தப்பு நான் வந்து அந்த ஜூமை திறந்தேன் மேலே வந்து அடுத்து ரீசண்டாக நமக்கு அடுத்து உடனே வரக்கூடிய மீட்டிங் தான் மேலே இருக்கு ஆனால் டேக்கன் ஃபார் கிராண்டட் நான் அதை கிளிக் பண்ணிட்டேன் அது எப்படி சாயங்கால மீட்டிங்கோட ஐடி வந்திருக்குன்னு தெரியல ஏன்னா சாயங்காலம் நான் அப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணினேன் ஒரு கால் அப்படி அதில் போயிடுத்தான்னு தெரியல அது சாயங்கால மீட்டிங் ஐடியில் திறந்துடுது அந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்கள் எல்லோரும் காலம்பரம் மீட்டிங்கை முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சின்ன பிரச்சனைனா சின்ன கவனக்குறைவு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நான் வந்துட்டு ஏன் யாருமே இல்லை நினச்சிட்டு இருக்கேன் ஆர்கனைசேஷன் சினிமா துறை கூட அந்த மாதிரி ரொம்ப பர்ஃபெக்ட் ஆர்கனைசேஷன் வேணும் ஒருத்தர் ஒருத்தருக்குள்ள பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் நான் அந்த எடிட்டர் எடிட்டிங் ஸ்டூடியோக்குள்ளே போய் மியூசிக் ரெக்கார்டிங் ஸ்டூடியோக்குள்ளே அங்கெல்லாம் நடக்கிற வேலையை பார்த்தா ஒரு அதாவது அவ்வளோ பர்ஃபெக்ட் ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கெஸ்ட்ரா கூட பாருங்கள் எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிறாங்க அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் சேர்த்து வேலை செய்ய வைக்கிறாங்க எல்லாம் கரெக்டாக அந்த டயத்தில் வாசிக்கணும் ரொம்ப டிசிப்ளின் இங்கெங்கே செதறாத ஒரு ஃபோக்கஸ் வேணும் இந்த அத்தியாயம் முழுக்க அதை பற்றி தான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறது ஸ்தித பிரஜன் ஸ்டெடியான பிரஜன் இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு மனசு இந்திரியங்கள் அதெல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்கணும் டிசிப்ளினில் இருக்கணும் இன்னையுடைய இது அந்த இந்திரியங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அது நம்மளை ஹைஜாக் பண்ணி அழைச்சின்னு போயிடும் அப்படிங்கிற ஹரந்தி ஹரந்தினா என்னாச்சு பின்னால் இருக்கு கீழே சிவகாசி ஹரந்தி அப்படின்னு சொன்னா ஹரன் மனோஹரன்
மனசை கவர்ந்திழுத்தவன், ஜெயித்தவன், திருடியவன், வெற்றி கொண்டவன், ஹரன், ஹரந்தி, மனசை வெற்றி கொண்டு விடும், ஹைஜாக் பண்ணிடும், மனசை இழுத்துன்னு போயிரும். எத்தோஹியப்பி கவுந்தே, எத்தத்த அப்படின்னு சொன்னா முயற்சி செய்பவன், அப்பி முயற்சி செய்பவனை கூட, அதாவது யோகத்து மார்க்கத்துல முயற்சி செய்பவனை கூட, ஆனா வந்து அவன் இது இல்லாதவன், அதாவது உள்ள வந்து மனசுடைய ரசத்தை, அந்த ரசத்தை உயிரோட வைத்திருப்பவன், ஆனா முயற்சி செய்யறான் தியானத்துக்கு யோகத்துக்கு முயற்சி செய்யறான். அப்படி செய்பவனை கூட விபஷ்டிதக எதத்தோ ஹியபி கௌந்தேய, கௌந்தேயனே அவரை அர்ஜுனனை கூப்பிடுறார், குந்தியோடைய மகனே, எதத்தோ ஹியபி முயற்சி செய்பவனை கூட கௌந்தேய புருஷஸ்ய விபஷ்டிதக, அந்த முயற்சி அந்த மனுஷனுடைய புருஷஸ்ய இந்திரியான் பிரமாதீனி, இந்திரியங்கள், இந்திரியாணி இந்திரியங்கள், பிரமாதம் அப்படின்னு சொன்னா பிடிவாதமா வலுக்கட்டாயமா, பிரமாதீனி ஹரந்தி இழுத்துன்னு போயிரும், இந்திரியங்களை இந்திரியங்கள் மனசை இழுத்துன்னு போயிடும். நீங்க ஒரு துறையில வந்து எக்ஸ்பர்டான அத்தனை பேரையும் போய் பாருங்க, பக்கத்துல இருந்து பாருங்க, அந்த துறையில மிக உயரத்தை அடைந்தவர் அத்தனை பேரையும் போய் பாருங்க, அவரெல்லாம் இந்த இந்திரியங்களுக்கு பலியாயிருந்தா அந்த துறை, அந்த துறையில வந்து அவர்கள் ஒண்ணு செஞ்சிருக்கவே முடியாது. கண்ணுக்கு சினிமா பார்க்குற அடிக்ஷன் வந்திருந்தால், வீடியோ கேம்ஸ் விளையாடுற அடிக்ஷன் வந்திருந்தால், வேற ஏதாவது அடிக்ஷன் அதுல அவங்க போய் இழுத்துன்னு போயிருந்தா அவர்களால அந்த துறையில என்னவும் செஞ்சிருக்க முடியாது. சயின்டிஸ்டுடைய வாழ்க்கை அப்படி பார்த்தா, சின்ன வயசுல படிக்கிற காலத்துல இருந்து அவ்வாட்டுக்கு லைப்ரரியில உட்காந்துருப்பான், படிப்பான், தனியா உட்காந்துருக்கும் போது சிந்தனை பண்ணுவான், டீச்சரோட இருக்கும்போது, கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணுவான், புஸ்தகத்துல இருப்பான், அந்த ஓட்டத்துல இருப்பான், இயற்கை அந்த தன்னுடைய துறையில அதுல மூழ்கி இருப்பான். எடிசன் பத்தி ஏதோ ஒரு விளையாட்டா ஒரு ஜோக் இருக்கு, அவர் பாட்டுக்கு ரூம்குள்ள உட்காந்துருப்பாராம், சாப்பாடு வச்சுட்டு போவாளாம் அவளுடைய மனைவி, இவர் வேற ஏதோ சிந்தனையில் இருப்பாராம், சாப்பாட்டை வந்து பூனை சாப்பிட்டுட்டு போயிருமா, தட்டு ஒண்ணும் இல்லைன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பசி எடுக்கிற மாதிரி தோணும் போது தட்டுல ஒண்ணும் இல்லாதத பார்த்து நான் சாப்பிட்டுட்டேன் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பாராம். எந்த அளவுக்கு மூழ்கி இருக்காங்க, அந்த மறந்து, மனசு அப்படிங்கிறது மறந்து, தன்னை மறந்து அப்படியே மூழ்கி இருக்கிறாங்க. அப்போ எதை மறக்கிறாங்கன்னா, இந்த இந்திரியங்கள் எல்லாம் மறக்கிறாங்க, இந்திரியங்களை வந்து மறந்து முழுக்க முழுக்க தன்னுடைய துறையில ஈடுபடுறாங்க. ஸ்போர்ட்ஸ் மேனை பாருங்க, மணிக்கணக்கா வேர்வை சிந்தி உழைப்பு உழைத்து, எத்தியோப்பியால ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர், மாரத்தான், எத்தியோப்பியாங்கிற தேசம் ரொம்ப ஏழ்மை தேசம், நான் கொஞ்ச நாள் இருந்தேன் அங்க, ரொம்ப வறுமை, பெரிய செல்வந்தர்கள் இருக்காங்க ஒரு பக்கம், தங்க சுரங்கம் அதெல்லாம், ஆனா வந்து சாதாரண மக்கள் ரொம்ப ஏழ்மை, வெளியில தெரியும் அந்த ஏழ்மை சுத்தி வந்தா. நம்ம பழைய காலத்துல ஒரு 15-25 வருஷம் முன்னாலெல்லாம் சாப்பாடுக்கு பத்தி டிஸ்கஷன் வந்தா
டிவியில விளம்பரம் எத்தியோப்பியா குழந்தைகளை தான் போடுவான். உடம்பு முழுக்க நூத்து கணக்கான ஈ உட்கார்ந்துருக்கும், எலும்பு வயிறு உள்ள போயிருக்கும், இல்லை வயிறு பெருசா வெங்கி இருக்கும். மால் நியூட்ரிஷன்ல சாப்பாடு இல்லாம ரொம்ப ரொம்ப எழுமை. ஆனா உலகத்து மீட்டிங்ல எல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல மேரத்தான் ரேஸ்ல எத்தியோப்பியா வந்து மேரத்தான் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங்ல 10 கிலோமீட்டர் 43 கிலோமீட்டர் அதுல எல்லாம் எத்தியோப்பியா கோல்டு மெடல் ஜெயிக்கும். எனக்கெல்லாம் அப்பெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், நம்ம இவ்வளவு பெரிய தேசம் ஒலிம்பிக்ஸ் போயிட்டு ஜெயிக்காம திரும்பி வரோம். அவ்வளவு ஏழ்மையில இருக்கிற ஒரு தேசம், சரியா ஷூ காலில் அந்த ஸ்போர்ட்ஸ் ஷூ கூட போட்டுக்க முடியாத ஒரு மக்கள், ஆனால் அங்கே மேரத்தான் ஜெயிக்கிறாங்க. ஒரு தடவை வேர்ல்டு அத்லெட்டிக்ஸில் வந்து எத்தியோப்பியன் ஒருத்தர் ஜெயிக்கிறார், ஒரு பிளாக் ஜெயித்த அப்புறம் ஸ்போர்ட்ஸ் இந்த இவங்கெல்லாம் வராங்க, யாரு நம்முடைய நியூஸ் பேப்பர் ஆளு டிவி, what is the secret of your success, what is the secret of your success சொல்லிடு யாரா இருந்தா அங்கே வச்சுக்கோ, உங்க வெற்றிக்கு என்ன ரகசியம் அப்படின்னு கேக்க அவர் சொல்றாரு, நான் டெய்லி பிராக்டிஸ் பண்றேன், 10 கிலோமீட்டர் ஓடுறேன். சாயங்கால அடியில் கிடைக்குது 10 கிலோமீட்டர் ஓடுறேன் அப்படின்னு சொல்ற, காலம்பரை 10 கிலோமீட்டர் சாயங்காலம் 10 கிலோமீட்டர் ஓடுறேன், டெய்லி பிராக்டிஸ் பண்றேன். 10 கிலோமீட்டர் ஓடினா 43 கிலோமீட்டர் ரேஸ் எப்படி ஜெயிக்கலாம், அது போதுமா அப்படின்னு சொல்ற. திரும்ப அதையே சொல்றேன், நான் டெய்லி தினம் தினம் காலம்பரை 10 கிலோமீட்டர் சாயங்காலம் 10. உடனே அவங்கெல்லாம் இவரை கிண்டல் அடிக்கிறான், இவரை பாரு 10 கிலோமீட்டர் ஓடுறாராம் ஒலிம்பிக்ஸ்ல 43 கிலோமீட்டர் ரேஸ் ஜெயிக்கிறாராம் அப்படின்னு. நீ என்னுடைய பதில கவனிக்கல, நான் டெய்லி 10 கிலோமீட்டர் காலம்பரை சாயங்காலம் 10 கிலோமீட்டர் ஓடுறேன். 10 கிலோமீட்டர் தானே, 10 கிலோமீட்டர் எப்படி அப்படிங்கிறாரு திரும்பி. என்னுடைய பதில சரியாக டெய்லி, டெய்லின்னு சொன்னா 365 நாள், ரொம்ப கஷ்டம். 365 நாள் ஒரு நாள் தவறாம, ஒரு நாள் உடனே 3 நாள்ல 4 நாள்ல ஒரு சின்ன மனசுக்கு அலுப்பு வந்துடும், ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் வந்து, வேண்டாம் இன்னைக்கு ஒரு நாள் பண்ணலன்னா என்ன அப்படின்னு. அதுக்கு உடம்புல இருக்கிற களைப்பு காரணமா இருக்கலாம், வேற எதுவும் கவனம் இருக்கலாம். நான் இந்த +2 குழந்தைகள்கிட்ட போகும்போது அமராவதினு ஒரு ஊர் நாக்பூர் பக்கத்துல, அங்க ஒரு பையன், அவருடைய அப்பா வந்து தன்னுடைய வீட்டுல அவர் டியூஷன் மாஸ்டர், மேத்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குற டியூஷன் வாத்தியார், தன்னுடைய வீட்டுல வந்து குழந்தைகளுக்கு +2 குழந்தைகளுக்கு கிளாஸ் எடுக்க சொன்னான். நான் அமராவதியில போய் ஒரு வாரம் அவரோட வீட்டுல தங்கி அவருடைய டியூஷன் குழந்தைகளுக்கு கிளாஸ் எடுத்தேன். ஒரு நாள் ராத்திரி சாப்பிடும்போது அவர் ரொம்ப கவலையோடு தன்னுடைய பையனை பற்றி பேசினார், என் பையன் வந்து 10th வந்து ஸ்டேட் போர்டில் மெரிட்டில் வந்தான், 4th மெரிட் வந்தான், ஆனால் 11th கூட சரியாக இருந்தான், இப்போ +2 வந்தப்புறம் 3-4 மணி நேரம் அந்த வீடியோ கேம்ஸில் உட்காந்துக்கிறான், எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, நாங்கள் வந்து நவம்பரில் சந்திக்கிறோம், இன்னும் 4-5 மாசத்துல பரீட்சை, நீங்கள் கொஞ்சம் பேசுங்க. இவரெல்லாம் இந்த மாதிரி அடிக்ஷன் ஆயிடுச்சுன்னா அவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, சாராயம் அடிக்ஷன் ஆன ஆளை வந்து பேசிலாம் நம்ம மாற்ற முடியாது, அது பெரிய தொடர்ந்து கூடவே இருந்து மெதுவாக அவர் அங்கிருந்து வெளியில் கொண்டு வரணும். ஆனால் கூட சரின்னு அவனோட பேசினேன், பழைய 10th கிளாஸுடைய அனுபவங்கள் எல்லாம் பேசி 10th கிளாஸில் மார்க் வாங்கியது, அதுக்கு படித்தது எப்படி படித்தான், அப்போ அவனுடைய மனசு எப்படி இருந்தது அப்படின்லாம் அப்படி பேசி ஏதோ நான் அப்போ அந்த நான் இதை சொல்கிறது ரொம்ப வருஷம் முன்னால், 20 18 14 வருஷம் முன்னால்,
ஏதோ பேசினேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன், மறந்து போயிடுது அதெல்லாம். பரீட்சையோட ரிசல்ட் வந்தது ஜூன் மாதம், மே ஜூனில். அவன் ஃபோன் பண்ணான் அமராவதியிலேருந்து, ஒரே சந்தோஷம். நான் வந்து ஸ்டேட் போர்டில் திரும்ப நான் மெரிட்டில் வந்திருக்கேன் அப்படின்னு. என்னடா அப்படின்னு அவன் வந்து சொன்னான். நான் அந்த வீடியோ கேம்ஸை மனசுக்குள்ளே முடிவெடுத்தேன், வேண்டாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கவனத்தை முழுக்க திரும்ப கொண்டு வந்தேன். என்னுடைய பழைய 10th கிளாஸுடைய பயிற்சி அனுபவங்கள் எல்லாம் எனக்கு திரும்ப நீங்கள் ஞாபகப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். நேற்று ஒருத்தர் வந்திருந்தார் இங்கே, நான் ஒருத்தரை சந்திக்க போனேன், அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் சொன்னால் நான் பெரிய க்ரானிக் ஸ்மோக்கராக இருந்தேன் அப்படின்னா, க்ரானிக் சிகரெட்டு. க்ரானிக்னு சொன்னால் நம்ம க்ரானிக் டிசீஸ்னு எல்லாம் சொல்லுவோம். அப்படி அந்த க்ரானிக்ங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணார். ஒரே க்ஷணம், ஒரு 16-17 வருஷம் முன்னாள், ஒரே க்ஷணம் தான். அந்த கையில் இருக்கிற சிகரெட் அப்படியே கீழே போட்டார், காலால் நசுக்கினார், அவ்வளோதான். அப்படி தான் விட முடியும், அப்படி தான் விட முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறேன்னு சொன்னால் அது நடக்காது. அந்த மனசை வந்து இந்திரியங்கள் அப்படியே தவித்து, அந்த மனசு வேற விஷயத்தில் ஈடுபட விரும்பணும்னா அதுலேருந்து இழுத்துன்னு போகுமா, ஹரத்தி ரசபம் மனஹ பிரமாத்தீனி. பிரமாத்தீனா வலுக்கட்டாயமாக இழுத்துன்னு போகும் அந்த மனசு, அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லி ஃபோர்ஸ்ஃபுல்லி இழுத்துன்னு போகும். தன்னறியாமல் அப்புறம் அந்த இதை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருவான். இந்த டாஸ்மாக் கடையில் இருக்கிற அடிமைகள், நல்ல நல்ல ஆளுங்கள், நல்ல நல்ல ஆளுங்கள், மற்றபடி ரொம்ப ரீசனபிள். சாதாரண நிலையில பார்த்தா அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, நல்ல மனசு. ஆனால் வந்து அவர் அந்த ஒரே ஒரு விஷயத்து, அங்கே லாஜிக்கெல்லாம் இல்லை, அது அப்படியே அடிமையாயி அப்படியே அது அவரை இழுத்துன்னு போகும். மனசை இழுத்துன்னு போயாச்சுன்னா உடம்பும் அங்கே போகும். எங்கள் கேம்பில் ஒரு பையன் வந்திருந்தான், எம்எஸ்சி படிக்கிற பையன், 7 நாள் கேம்ப். எப்படியோ கூப்பிட்டுன்னு வந்துட்டோம் கேம்ப். ஒரு நாள் ஆச்சு, 2nd நாள் அவன் சோகத்தில் போயிட்டான், அழ ஆரம்பிச்சிட்டான். 3rd நாள் காலில் விழுந்து காலை பிடிச்சின்னு கெஞ்சிரான், என்னை விட்டுருங்கோ விட்டுருங்கோ, நான் வீட்டுக்கு போகிறேன். இப்படி பரிதாபமாக ஒரு 20 வயசு பையன், 21 வயசு பையன் இப்படி பரிதாபமாக பண்ணுறதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன ஆச்சுன்னு, அவனுக்கு அந்த போதை மருந்து பழக்கம், அவனால் இருக்க முடியல. அவன் சொல்கிறான், கையை பாருங்க, என் கை பாருங்க, எப்படி நடுங்கிறது பாருங்க, எனக்கு வேணும், என்னால் முடியவே முடியாது அப்படிங்க, கை நடுங்கிறது அப்படியே கெஞ்சி நான் கதறி நான் என் காலை பிடிச்சி, என்னை விட்டுருங்கோ, நான் கேம்ப் வீட்டுக்கு போயிடுறேன், நான் வீட்டுக்கு போயிடுறேன். மனசை வந்து, நல்ல பையன், பிஎஸ்சி முடிச்சு எம்எஸ்சி படிச்சுருக்கான், நல்ல பையன், நல்ல கெப்பாசிட்டி. ஆனால் அவனுடைய மனசை வந்து அது இழுத்துன்னு போகும். அந்த இந்திரியம், அந்த மூக்கு, அந்த வாசனையை இழுத்து 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 மூக்கு அவ்வளோ பவர்ஃபுல் ஆயிடுத்து அவனை இழுத்துன்னு போகுது. கண்ணு பவர்ஃபுல் ஆயிடுத்து சில பேருக்கு, தன்னையாம அந்த கண்ணு இஷ்டத்துக்கு வேலை செய்யும். நாக்கு பவர்ஃபுல் ஆயிடுது. எனக்கு சென்னையில் வந்து ஒரு அகர்வால் வந்து என்னை கூப்பிட்டாரு, ஹோல்சேல் பேப்பர் டீலர், ஹோல்சேல் பேப்பர், கோடிகளில் சம்பாதிக்கிறவர். சரின்னு அவரை பார்க்க போனேன், அவருடைய கடைக்கு போனேன், ஆஃபீஸ்க்கு. அவர் வந்து 140 கிலோ, 180 கிலோ வெயிட். எனக்கு வெயிட்டை குறைக்கணும், அதுக்காக என்னை கூப்பிட்டுருக்கார். நான் பணம் கொடுக்குறேன், எவ்வளோ வேணால் கொடுக்குறேன், வெயிட்டை குறைக்கணும், நீங்கள் யோஜனை சொல்லுங்க. பெரிய சைஸ் சேர் பண்ணியிருக்க, அவர் பிளேன்லலாம் போகணும்னா 2 டிக்கெட் வாங்குவார்.
அப்படி ரொம்ப கஷ்டம், பரிதாபமா இருக்கு. ஆனா அப்படி இன்ட்ரடியூஸ்லாம் ஆச்சு எல்லாம், நான் உடனே அந்த ஆஃபீஸரையா சொல்லி கொடுக்க முடியும், நீங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி சொன்னாரு. நான் ஒரு 1.5-2 மணி நேரம் அவரோட இருந்தேன். அந்த 2 மணி நேரத்துக்குள்ள போன உடனே ஒரு டீ வந்தது, அப்புறம் சமோசா வந்தது, அப்புறம் திரும்ப டீ வந்தது. அடுத்த நாளே கிளம்புற போனேன், 6 மணிக்கு போனேன். அவர் சொன்னார் 6 மணிக்கு, ஆனா பாவம் அவர் தூங்கிட்டு இருக்காரு, எழுந்திருக்க முடியல. 7.5 மணி ஆயிடுச்சு, அவர் தூங்கி தயாராகி வெளியில வரும்போது நானும் உட்கார்ந்துருந்தேன் வாசல். 7.5 மணிக்கு வந்தார். வந்த உடனே நான் ஏதோ ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள பசிக்கிறது, ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் பண்ணலாம். 8:30-7:30 எனக்கு வேண்டாம், நான் எனக்கு பழக்கம் இல்லைன்னு சொன்னேன். அவர் சாப்பிட்டார், ஏதோ நிறைய சாப்பிட்டேன், காலம்புற நல்லா சாப்பிடணும்னு சொல்லுவோம் கரெக்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், நான் சொன்னேன் இந்த மாதிரி இருந்தா 400 கிலோ அஞ்சு ஆயிடுவேன், இப்படி உங்க வெயிட்டை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய வெயிட் அதிகமாயிரும். இந்த நாக்கு சாப்பாடு நீங்க வந்து முயற்சி பண்ணணும், கான்சியஸா சாப்பிடணும், அது முதல் படி. ஒரு மாசம் நீங்க ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம். க்ரானிக் அது நாக்கு வந்து அவரை இழுத்துன்னு போதும், இழுத்துன்னு போதும், அவரால் முடியல. சிலரால அந்த நாக்கில் ஒன்றும் போடாம இருக்க முடியாது, நாள் முழுக்க ஏதோ ஒன்று போயிட்டு. நான் இதை வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நிறைய பார்த்துருக்கேன், அந்த காருடைய டேஷ்போர்டுக்குள்ள ஃபுல்லா சாக்லேட் அடிச்சு வச்சிருக்கேன். காரை ஓட்டின்றே இந்த எருமை மாடெல்லாம் ரோட்ல போகும்போது சாப்பிட்டுட்டே போற மாதிரி காரை ஓட்டுண்டே அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்டே போகும். எப்ப பார்த்தாலும் தூங்குற நேரம் மட்டும்தான் வாயில ஒன்றும் போகாது. பெட்ரோல் ஊத்துறதுக்கு அங்க நிறுத்தினா அங்க ஒரு பெரிய ஒரு கடை ஒண்ணு அவனை வா வா என்று அழைத்து, அதுக்குள்ள கலர் கலரா எல்லாம் இருக்கும். பெட்ரோல் ஊத்துற டயத்துக்குள்ள எதையோ ஒண்ணு வாங்கி வாயில போடும், ஒரு அடிக்ஷன் அது. அது வந்து அதுல இருந்து வெளியில வரணும், அந்த நாக்கு வந்து அவனை வேற ஒண்ணும் செய்ய அனுமதிக்கவே அனுமதிக்காது. கொஞ்சம் அந்த இந்திரியங்களை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தால் தான் நாம் வாழ்க்கையில் எதையாவது செய்யணும்னு நினைக்கிறத செய்ய முடியும். அந்த இந்திரியங்கள் வலுக்கட்டாயமாக நம்முடைய மனசை இழுத்துன்னு போகிறதான். எத்தத்தோ ஹி அப்பி, முயற்சி செய்பவனாக இருந்தாலும் முயற்சி செய்தாலும் இந்த மாதிரி மனசில் சாரமிக்கிறவர்களுக்கு அந்த மனுஷனை அவனுடைய இந்திரியங்கள் அவனுடைய மனசை ஹரந்தி பிரமாத்தீனி பிடிவாதமா இழுத்துன்னு போகும் அப்படிங்கிறார். இந்த மாதிரி இந்த இந்திரியங்கள் விஷயம் சங்கீதத்துல சாதனை பண்ணணும், ஸ்போர்ட்ஸ்ல சாதனை பண்ணணும், பரதநாட்டியத்துல மராட்டியில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாத்தியம் வாசிச்சா அது ரத்தம் கேட்கும், ஒரு சொட்டு ரத்தமாவது வாங்கினாத்தான் அந்த வாத்தியத்து மேல எக்ஸ்பர்ட் ஆகும். வயலினோ சித்தாரோ வாசிக்கும் போது எவ்வளோ வாசிக்கணும்னா வாசிச்சுட்டே அப்படி அதுல நம்ம தோல் கிழிஞ்சு ஒரு ரத்தம் சொட்டு விழுந்தாத்தான் அதுல எக்ஸ்பர்ட் ஆக முடியும். 100 தடவை 1000 தடவை 10000 தடவை ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் அது மேல மாஸ்டரி வரும். அந்த மாதிரி அதுலேயே இருந்தால்தான் அப்போ அதற்கு ஒத்துழைக்க வேண்டியது இந்த இந்திரியங்கள். அதனால தான் நம்முடைய சாஸ்திரங்கள் வந்து சாப்பாடுக்கு நேரம் குறித்தாங்க, சாப்பாட்டு நேரம் காலை மத்தியானம் சாயங்காலம் ராத்திரி. ஒருவேளை சாப்பிட்றவன் யோகி, 2 வேளை சாப்பிட்றவன் போகி, 3 வேளை சாப்பிட்றவன் துரோகி ரோஹி ரோகி, 4 வேளை சாப்பிட்றவன் துரோகி அப்படின்னு அப்படியே சாப்பிட்டு சாப்பாடு கண்ணு. இப்போலாம் இந்த சினிமா குழந்தைகள் எல்லாம் இப்போ
அந்த ஆன்லைன் கிளாஸ்ங்கிற பேர்ல எல்லாருக்கும் இந்த இது வந்துடுது கையில, என்ன சொல்றது, மொபைல் இன்ஸ்ட்ருமெண்ட். மனசு பக்குவப்படாத நிலையில இங்க ஒரு பக்கத்துல ஒரு பையன், அவருடைய தாத்தாவுக்கு அந்த பையன் மேல பேரன் மேல ரொம்ப அன்பு. அவரு டிவிஎஸ்ல வருவாரு, ஹார்ன் அடிப்பாரு, உடனே இவன் ஓடி வருவான், அந்த டிவிஎஸ் ஓட்டின்னு போவோம். சின்ன பையன், 6ஆம் கிளாஸ் வருது. அப்படியே அது ஒரு தினம் டெய்லி விஷயமாயிடுச்சு. ஒரு நாள் தான் பண்ணார், அப்புறம் தினம் அப்போ அவர் என்னைக்காவது ஒரு நாள் அவசரமா போகணுண்டா டைம் இல்லைன்னு சொன்னா இவன் வலுக்கட்டாயமா தாத்தாவோட சண்டை போட்டு அவரை ஃபோர்ஸா கீழே இறக்கி இவன் டிவிஎஸ் எடுத்துட்டு போவான். இங்கதான் அடிக்ஷன் ஆரம்பிக்கிறது. நான் ஒரு நாள் அவருடைய அப்பா பக்கத்துல நிற்கும் போது சொன்னேன், லைசன்ஸ் இல்லாம நீ ரோட்ல பிடிபட்டா அப்பாவுக்கு 10,000 ரூபாய் ஃபீஸ், இது ஃபைனு, தெரியுமா உனக்கு, இப்போ ஒரு புதுசா சட்டம் வந்திருக்குன்னு. பயந்து போயிட்டான். அவ அப்பாட்ட சொன்ன, எதுக்கு அவனை வீட்டை விட்டு காம்பவுண்டை விட்டு வண்டியை வெளியில எடுத்து வைடான்னு கூட சொல்லக்கூடாது. லைசன்ஸ் கிடையாது, நீ வண்டியை தொடாதேன்னு தான் சொல்றான், வண்டியை தொடக்கூடாது. வலுக்கட்டாயமா நம்ம அப்படி செய்யலைன்னா மனசு போகின போக்குல இருக்கிற பழக்கமாகும், மனம் போகணும் போக்குல. சில சமயம் மனம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், சில சமயம் இந்திரியங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அது பாட்டுக்கு எழுத்துன்னு போகும். அப்போ இந்த பர்சனாலிட்டி வந்து அப்படியே ஸ்கேட்டர் ஆயிடும். மனம் போன போக்கிலே, கண் போன போக்கிலே, கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. கண்ணதாசன் வந்து இந்த மாதிரி சில ரொம்ப அற்புதமான பிலாசபிக்கல் பாட்டெல்லாம் எழுது. கண்ணு போற இடத்துல எல்லாம் போக முடியுமா? கண்ணு ஆனா அழைச்சுன்னு போயிடும். நாம பிசிக்கலா போக முடியலன்னா கூட மனசா இழுத்துன்னு போயிடுவாங்க. நம்ம நம்மால இப்போ நம்ம செய்யற வேலை செய்யவே முடியாது. எத்தோஹியப்பி கௌந்தேய புருஷஸ்ய விபஷ்சித இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மன ஸ்தித பிரஜன். அதனுடைய தர்சனத்துல இன்றைக்கு அவர் சொல்ற இந்த ஸ்லோகம் இதுதான் என்னையோட ஸ்லோகம். எதத்தோஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஷ்சித இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மன. சலோ, நம்ம சமர்த்த ராமதாசர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், சிவாஜிக்கு வழிகாட்டியவர். அவர் சின்ன வயசுல 9ஆம் கிளாஸ், 9 வயசு இருக்கும்போது ஒரு ஆஞ்சநேயர் கோவில்ல ஒரு சங்கல்பம் எடுக்கிறார். அவர் கோதாவரியில அங்க குளிக்க போறாரு. குளிக்க போன இடத்துல பக்கத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இவர் குளித்து சூரியனுக்கு அர்க்கம் விடும் பொழுது அங்க கோவிலுடைய கலசம் தெரியுது தண்ணியில. கலசம் இல்லை, கோவில் மொட்டையா இருக்கு. அப்புறம் இவர் குளிச்சுட்டு உள்ள போறாரு. உள்ள போய் ஆஞ்சநேயரை போய் பார்த்தா கோவில் எல்லாம் உடைஞ்சிருக்கு. அவர் வந்து திரும்ப கோதாவரிக்கு வந்து அர்க்கம் விட்டு, எனக்கு வலிமையை கொடு ஆஞ்சநேயா, நீ எந்த உறுதியோட லங்கைக்கு போனையோ ஸ்ரீ அந்த கடவுள் சமுத்திரத்தை தாண்டி அந்த உறுதியை எனக்கு கொடு. இந்த கோவிலை இடிப்பதற்கு எந்த ராஜ்யம் காரணமோ அந்த ராஜ்யத்தை நான் அழிப்பேன். இந்த தேசத்துல ஹிந்து தர்மத்துடைய அடிப்படையில ஹிந்து சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்குவேன். யாரு 9 வயசு பைய சங்கல்பம் எடுக்க, 9 வயசு அந்த கோவில் இடிஞ்சிருக்கிற பார்த்து. அப்புறம் அவன் வந்து சித்தபிரம்ம படிச்சவன் மாதிரி உட்கார்ந்துருப்பான். மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி தோணும், என்னடா பண்றேன்னா, சிந்தா கரித்தோ விஸ்வாச்சி அப்படிம்பார், உலகத்து கவலைப்படுறேன். இந்த சின்ன பையன், இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடுத்து, இவனுக்கு ஒரு கால் கட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சரியா போயிரும் அப்படின்னு பெரியவாள்லாம் முடிவெடுப்பான். கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்து நாள் பார்த்து எல்லாம் ஆயிரும். இவன் பாட்டுக்கு இருப்பான், சில மாதிரி இருப்பான். கல்யாண நாள் வரும், இவனுக்கு அலங்காரம் என்ன பண்ணுவான், அங்க பொண்ணு வந்துடும்,
நடுவுல ஒரு வேஷ்டியை பிடிச்சிருப்பான். நீங்கெல்லாம் ராதா கல்யாணத்துல பாத்துருக்கீங்க, மகாராஷ்டிரால எல்லாம் அப்படிதான் கல்யாணம் நடக்கும். நடுவுல ஒரு வேஷ்டியை பிடிச்சிருப்பான், இந்த பக்கம் பையன் இந்த பக்கம் பொண்ணு, இன்னும் ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்கல, இனிமேதான் பாத்துப்பா இந்த திரை விலகிய அப்புறம். அப்போ ஒரு எட்டு மந்திரங்கள் ஒண்ணு சொல்லுவோம், சாவதான் 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 அப்படின்னு வரும் விரதங்கள். வாழ்க்கையில கிரகஸ்தனுக்கான விரதங்களை எல்லாம் சொல்லுவான். இனி வந்து நீ வந்து சுகம் அனுபவிக்கும் போது, ஆன்மீக பிரயாணத்துல வேற முயற்சிகள் செய்யும் போது கூடை ஒரு துணையாக அவளும் இருப்பாள். கையை பற்றுகிறேன், கை பிடிக்கிறேன். கல்யாணத்துல தாலி கட்டுறது முக்கியமில்லை, பாணி கிரகணம் தான் முக்கியம். கையை பிடித்தல், கை பிடிக்கிறது தான் முக்கியம். தாலிலாம் அப்புறம் வந்திருக்கு. மாங்கல்ய தாரணம் அதுவிட முக்கியம் கைப்பிடித்தல். அப்புறம் அந்த சப்தபதி, ஏழு ஏழு ஸ்டெப் நடக்கிறது, அது ரெண்டு தான் முக்கியமான சடங்கு. கைப்பற்றுதல், வெறும் ஆண் பெண் இல்லை, ராமனும் சுக்ரீவனும் கைப்பிடித்து அக்னி சாட்சியா நண்பர்களானார்கள். வெறும் கணவன் மனைவிக்கு இல்லை, நட்புக்கு கூட அக்னி சாட்சியா கைப்பிடித்தல். உன்னுடைய கஷ்டத்துல நான் உன்னுடைய கஷ்டத்தை தீர்க்க முயற்சி செய்வேன், நீ என்னுடைய கஷ்டத்தை தீர்க்க முயற்சி செய்வாய் அப்படின்னு சங்கல்பம் பண்றாங்க. கைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப போரம, மரவனுக்கெல்லாம் கை கொடுத்து ஷேக் ஹேண்ட் பண்றது அது ஒன்றும் பெரிய நல்ல உயர்ந்த விஷயம் கிடையாது. கைப்பிடிக்கிறதுனா வாழ்க்கை முழுக்க இந்த கைவிட மாட்டேங்கிற ஒரு, அதுதான் அதனுடைய பின்னால் இருக்கிற பாவனை. அப்படி சாவதான் சாவதான்னு மந்திரம்லாம் சொல்ற இந்த சாவதான்ங்கிற வார்த்தை இவருக்குள்ள ஒரு பல்பு, எலக்ட்ரிக் பல்பு எரியணும். ஒரே செகண்டு என்னடா ராமா நான் எங்க மாட்டிக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாண மாலையை எடுத்து தூக்கி போட்டாரு, வேகமா மண்டபத்திலையும் ஓட ஆரம்பிச்சார். பின்னாலேயே துரத்தின்னு வந்த மாமனாரு, எதிர்காலத்து மாமனாரு, அப்பா அம்மா எல்லாரும் துரத்தின்னு வந்தா. இவர் ஓடி போய் கோதாவரிக்குள்ள குதிச்சிட்டார், குதிச்சு நீச்சல் அடிச்சு காட்டுக்குள்ள போயிட்டார் திரையம்பகேஸ்வர் அந்த காட்டுக்குள்ள. அந்த ஓடுற ஆளுங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த்துக்கு உறுதி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணினா துரத்தினா அதுக்கப்புறம் அவரவருக்கு அவரவர் வாழ்க்கை அவரவர் கவலை, அதனால அவ்வளவுதான். சரி அவன் ஏதோ வாழ்க்கையை ஓடி போயிட்டான், கொஞ்ச நாள் அழுதுட்டு அவங்கெல்லாம் நார்மல் ஆயிட்டான். இவன் உள்ள போனா காட்டுல போய் 12 வருஷம் தபஸ் இருந்தான், ஸ்ரீராமனுடைய தரிசனம் ஆச்சு. ஆஞ்சநேயர் பிரத்யட்சமா வந்து தரிசனம் கொடுத்தாரு, சமர்த்த ராமதாசனாக வெளியே வந்த அவருடைய உடம்ப பார்த்தீங்கன்னா அந்த போட்டோல எல்லாம் பார்க்க பாருங்க. இந்த பேக் அப்படின்னு என்னமோ சொல்றாங்க, பேக் சிக்ஸ் பேக் அப்படி அம்மா இருப்பாரு, கும்முன்னு இருப்பாரு உடம்பு. 1000 தண்டால் சூரிய நமஸ்காரம் அடிப்பாராம். கிராமம் கிராமமா சுற்றி இளைஞர்களை உருவாக்கி சிவாஜிக்கான கிரவுண்டை தயார் பண்ணினார். சிவாஜியை இன்னும் சந்திக்கவே இல்லை, சிவாஜின்னு ஒரு ஆள் இருக்கான்னு கூட தெரியாது. இவர் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கார், அங்க சிவாஜி வரா. இதுதான் டிவைன், டிவைனுடைய ஒட்டுமொத்த திட்டம் எல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு நம்ம ஒரு திசையில முயற்சி பண்ணும்போது வேற ஒரு திசையில நமக்காக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க, யாரோ நம்மோட வந்து இணைவாங்க. இந்த சமர்த்த ராமதாசரும் சிவாஜியும் அப்புறம் சந்திக்கிறாங்க. சிவாஜி சமர்த்த ராமதாசருடைய காரணத்தினால சிவாஜி வரல, சிவாஜியும் 13 வயசு 14 வயசுலயே அந்த ரோஹிதேஸ்வரன் ரோஹில் கண்ட அங்க போய் கையில வாளால தன்னுடைய கை கட்டவரல் அறுத்து ரத்தத்தால சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி சங்கல்பம் எடுக்கிறார், இந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அப்படின்னு. இது வெவ்வேறு இடத்துல நடக்கிறது, ஆனா இவர் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. அது மாதிரி உறுதியான சங்கல்பம், அதுக்கு தடையா இருப்பது இந்த இந்திரியங்கள், கண்ணு காது நாக்கு மூக்கு தோல் இதெல்லாம் அதுக்கு தடையா இருப்பது. அது வந்து பவர்ஃபுல்லா இருந்து நம்முடைய மனசை அதனுடைய திசையிலிருந்து இழுத்து கொண்டு சென்று விடும் அப்படின்னு சொல்லும். அதுதான் இன்றைய ஸ்லோகம். நம்ம முடிக்கலாம், யாராவது ஒருத்தர்
இன்னைக்கு புதுசா யாரா வந்திருக்கீங்களா? வெங்கட் பாடுறியா? ஒரு ரமா ரம்யா பாட போறா இல்ல இன்னைக்கு? சரி ரம்யா பாடு. சலோ ஸ்டார்ட். இருக்கியா ரம்யா? இருக்கேன் பாடுறேன். பாடு. கிருஷ்ணம் கலய சகி சுந்தரம், கிருஷ்ணம் கலய சகி சுந்தரம், பால 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 கிருஷ்ணம் கலய சகி. கிருஷ்ணம் கத விஷய திருஷ்ணம் ஜகத் பிரப, கிருஷ்ணம் கத விஷய திருஷ்ணம் ஜகத் பிரப, கிருஷ்ணம் கத விஷய திருஷ்ணம் ஜகத் பிரப, விஷ்ணு சுராரி கண கிருஷ்ணம் சதா, கிருஷ்ணம் கத விஷய திருஷ்ணம் ஜகத் விஷ்ணு சுராரி கண ஜிஷ்ணு சதா, பால கிருஷ்ணம் கலய சகி சுந்தரம், பால கிருஷ்ணம் கலய சகி சுந்தரம். ஶ்ருங்கார ரஸ பர சங்கீத சாஹித்ய, ஶ்ருங்கார ரஸ பர சங்கீத சாஹித்ய, ஶ்ருங்கார ரஸ பர சங்கீத சாஹித்ய, கங்கா லஹரி கேல சங்கம் சதா, ஶ்ருங்கார ரஸ பர சங்கீத சாஹித்ய, கங்கா லஹரி கேல சங்கம் சதா, பத்தம் சிதிலீகிருத நர்த்தம் ஸ்ரீநாராயண, பத்தம் சிதிலீகிருத நர்த்தம் ஸ்ரீநாராயண, அர்த்தம் ஸ்ரீநீகிருத நர்த்தம் ஸ்ரீநாராயண, தீர்த்தம் சார்த்தம் சதா, அர்த்தம் ஸ்ரீநீகிருத நர்த்தம் ஸ்ரீநாராயண, தீர்த்தம் பரம புரு சார்த்தம் சதா, பால சாநித பத பாமகமக கமகாரி சசகம பனிசரி சாநித நிசநித பமப நிசநிச மகரி சநித பமகம பனி, கிருஷ்ணம் கலய சகி சுந்தரம், பால கிருஷ்ணம் கலய சகி சுந்தரம். அற்புதம்
சலோ. ஆனா பாட்டு கே பாடுறதுக்காக மட்டும் வந்துடாத, ஒரு தடவை இந்த மாதிரி ஏதாவது கேட்கறதுக்கு வரும். யாரு அந்த அம்மா இருக்கல, கலா கலா கண்ணன். சரி, நான் அந்த இது ஒரிஜினலே போடட்டுமா? அருண் ஓஎஸ் அருண் பாடிக்கிறார் இந்த மாதவ பஞ்சகம். நீங்க சேர்க்கற அது கூகுள்ல பாட முடியுமா பாரு, அதே போடுங்க இன்னைக்கு கேட்கலாம். ஓஎஸ் அருண் மாதவ பஞ்சகம். நம்ம யாராவது பாடணும்னா பாடலாமே. ஒரு நிமிஷம் இரு, அது கேட்போம். அது கேட்கலாம். ஆ சரி சரி. மாதவ பஞ்சகம் சந்திரதுரந்தர விந்ததராதிபதே மாதவ கூரவசனமணி நூபுரமரகத ஹாரசுராதிபதே அங்கித சந்தன அனுபம சங்குண அஞ்சன ரூஷித நயனபதே ஹரிஹரி மாதவ மதுசூதன ஜயானகதுந்து விபாகபதே கதாவனமால சுதர்ஷன நாரண தருண கரஜ்வலசே சல சல நயன சுதாகர பாஷன தந்திர ஸ்வதந்திர ஸ்வரூப நிலே அமர கணேர பிவாஞ்சித பதயுக அமல கமல தள சௌமிய நிதே ஹரிஹரி மாதவ மதுசூதன ஜயானகதுந்து விபாக்யபதே விசித்திர சரித்திர பவித்திர சுமித்திர சுமித்திர சுமித்ரபதே பாவித லோக சராசர பாலன பாதயுகள கருணா ஜலவே அகணித முனி கண கோஷன கோஷித ஹரிஹரி நாம சுதாசயுதே ஹரிஹரி மாதவ மதுசூதன ஜயானகதுந்து விபாக்யபதே லலித வெல்லுத்த லலாட்ட லலாம கலசித்தபதே நவ நவ பாவ மனோகர கேத்தன கேத்தன ஹேத்து வினோதகதே ஆனந்த விகசித ஹசன மந்த பர அகலுஷ சுந்தர ரூப நிதே ஹரிஹரி மாதவ மதுசூதன ஜயானகதுந்து விபாக்யபதே Thank you.
சுகந்த மதுகர மதுகமத ராகம பாத மபாதபமா நாடகீத பர சஞ்சர யுதவன நானாமித தள ஹாரபதே அமிதரமித கண கோலாகலசிக்கு அர்ப்பித்த பிஞ்சல சிகுரபதே ஹரிஹரி மாதவ மதுசூதன ஜய ஆனகதுந்து விராஜபதே ஹரிஹரி மாதவ மதுசூதன ஜய ஆனகதுந்து விராஜபதே ஹரிஹரி மாதவ மதுசூதன ஜய ஆனகதுந்து விராஜபதே ஜெய ஸ்ரீ கிருஷ்ண நைவேத்தியம் ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சலோ நாளைக்கு ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கங்க